Hi friends, welcome to SweRag Artistry. In this video, we will see painting. We have told you that painting is one special painting in India. We dance in our dance. This is Tamil Nadu, Tanjavur Oviyam, Andhra Nirmal Oviyam, Kalamkari. That is why we have Kerala mural. This is very important. This is very important. பஞ்சவர்ண ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவியங்களை முதல்ல கோவில்களில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் அங்கங்கே செவருக்கு வீட்டில் செவர்களில் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, நேச்சுரலான கலர்ஸ் யூஸ் பண்ணி. பட் இப்போ ஃபேஷன் வேர்ல்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் சாரீஸில் எல்லாத்துலேயுமே போடுறாங்க. அக்ரலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி செவத்துகளில் அப்புறம் கேன்வாசஸில் போட்டுட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் போடும்போது அக்ரலிக் கலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, டியூப்பில் இருக்கிறது. அதுக்கு பதிலாக பாட்டிலில் இருக்கிற அக்ரலிக் கலர்ஸ் அண்ட் ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் செய்யலாம். அந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி கேரளா மியூரலில் ஒரு குண்டலம் டிசைன் எப்படி போடுறது அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஸ்வராக் ஆர்டிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். அதில் குண்டலங்கள் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அந்த கேரளா மியூரலில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு குண்டலமான மகர குண்டலம் எப்படி போடலாம், அதுக்கு என்னென்னலாம் வேணும் எல்லாமே நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எதையுமே ஃபஸ்ட்டு செய்யும்போது சாதா துணியில் செய்யணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒயிட் பாலிஸ்டர் துணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் அதை வரைகிறதுக்கு நமக்கு ஒரு எல்லோ கார்பன், அப்புறம் அதுக்கு தேவையான கலர்ஸ் க்ரோம் எல்லோ, வெர்மிலா, ஒயிட், பிளாக், இது நாலு கலர் இருந்தாலே அதுக்கு போதும். நம்ம நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நான் இப்போ பாலிஸ்டர் துணி இங்கே வச்சுருக்கேன், அதுக்கு மேலே எல்லோ கார்பன் வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைனை அதில் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃப்ரீ ஹேண்ட் வரைய முடிஞ்சவங்க ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எல்லாராலையும் வரைய முடியாது அப்படின்றதுக்காக நான் இந்த டிசைனை டேஸ்ட் பண்ணுறேன். இந்த கேரளா மியூரல் ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நிறைய கடவுளர் உருவங்கள் தான் இருக்கும். அதில் விதவிதமான ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸுக்கும் இந்தந்த கலர் காம்பினேஷன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாமும் அதில் இருக்குது. இது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது அந்த கேரளா மியூரலை பொறுத்த வரலும். அதில் ஒரு முதல் ஸ்டெப்பாக நம்ம இந்த குண்டலம் போட போகிறோம். இதை மட்டும் கூட நீங்கள் உங்களுடைய வீட்டு செவர்களில் பார்டர் டிசைன்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ட்ரெஸ்ல எல்லாமும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வரைஞ்சி முடிச்சிட்டோம். அடுத்தது இது எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரேம் போடணும். ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் நல்ல டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கலர்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் போதும். முதல்ல க்ரோம் எல்லோ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். க்ரோம் எல்லோ எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் இந்த டிசைனில் நம்ம ஒயிட்டாகவே இருக்கும், அதுக்காக இதை நான் ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மற்ற இடத்துல நம்ம க்ரோம் எல்லோ அப்ளை பண்ணிக்கலாம். பட் அக்ரலிக் கலர்ஸ் வச்சு அக்ரலிக் டியூப்ஸ் வச்சு அவங்க போடும்போது டைரக்டான கலர்ஸ் இருக்காது, நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி மியூரல் எல்லோ, மியூரல் ரெட், மியூரல் க்ரீன் அது மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படின்றதுனால
அதுல கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கிற மாதிரி நாம இந்த குரோம் எல்லோ செலக்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இடமா எதையும் விடாம அழகா இந்த குரோம் எல்லோவை ஈவனா கொடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ணும்போது கரெக்டாக இதோடைய எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கணும், ஏன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அது எல்லா பக்கம்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப டஃப்பு. ஸோ அதனால் பண்ணும்போது ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு இடமா இந்த குண்டலங்கள் பற்றி நான் சொன்னேன். அவங்களுடைய குண்டலங்களில் இந்த மகர குண்டலம் அப்படின்றது வந்து விஷ்ணுவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு விஷ்ணுவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே கஜ குண்டலம் இருக்குது, அது விநாயகருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நாக குண்டலம் அப்படின்றது துர்க்கை அம்மன் அது மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கலர் போட போகிறோம். அடுத்த கலர் பொமிலா. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. கொஞ்சம் ஒரு தின் ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே இது மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது கூடிய மட்டும் பெயிண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கும்போது ஒரு கால் உப்பு போட்டு அதை நல்லா குலுக்கிட்டு மூடி வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு சீக்கிரம் கட்டியாகாமல் இருக்கும். அதே மாதிரி ப்ரஷஸ் எல்லாமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ப்ரஷஸ் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதெல்லாமும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெர்மிலானில் அவுட்லைன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம ஷேட் பண்ணி காட்டலாம். இந்த பெண்ட் இப்படி இருக்கிற மாதிரி போடுங்க. இங்க ஒரு லைன் இருக்கு, அதுவும் வெர்மிலான் வச்சுதான் நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்தது இப்போ நம்ம வாஷிங் டெக்னிக் பார்க்க போகிறோம். இது மாதிரி வெர்மிலான் எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் டைலூட் பண்ணிடணும். இது மாதிரி டைலூட் செஞ்சுட்டு அதை இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த
ஷேடிங் எஃபெக்ட் அழகாக கிடைக்கும். இது நல்லா பழகிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போதே லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கூட நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். பட் இது ப்ராக்டிஸ் ஆனால் தான் உங்களால் அதுவும் செய்ய முடியும். அடுத்தது இந்த இடத்துல ஒவ்வொரு இடமா அந்த ஷேடிங் கரெக்டாக கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ இந்த லைட் ஷேட் கொடுத்தாச்சு. அடுத்தது மியூரலுடைய ஸ்பெஷல் ஷேடிங் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதே கலர்ஸ் தான், இந்த வெர்மிலான் எடுத்திருக்கேன் பாருங்கள், இதே கலர்ஸ் தான். அதான் இது இது மாதிரி ஒரு தின் ப்ரஷ் எடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த மாதிரி ஷேடிங் கொடுக்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக சின்ன சின்ன கூடாக போடணும். முதல்ல ஒரு முறை செஞ்சு இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் டைம் செய்யணும். நம்ம நல்லா டெப்த் கொடுக்கறதுக்காக தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் செய்யும் போதே ரொம்ப பொறுமையாக அழகாக செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கார்னர்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். போக போக அது உங்களுக்கு அந்த லைட் ஷேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது எங்கெல்லாம் ஒயிட் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒயிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கொடுக்கணும். அடுத்தது இங்க ஒரு இடத்துல ஒயிட் கொடுக்கணும். கண்ணை இருக்கிற இடத்துலையும் நம்ம ஒயிட் கொடுத்தாச்சு. அடுத்தது பிளாக் அவுட்லைன், அதாவது ஒரு தின் ப்ரஷ், 00 இல்லை 000 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இந்த அவுட்லைன் கொடுக்கும்போது ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக அழகாக வரணும். அதுக்கு ஒரு டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரஷில் ஃபஸ்ட்டு பெயிண்ட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அடுத்தது ப்ரஷ்ஷு நல்ல இது மாதிரி ஒரு 90 டிகிரீஸில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தின் லைன்ஸ் நல்லா வரும். இப்போ நீங்கள் மதுபானிலாம் போடுறீங்க அப்படின்னா மதுபானிக்கெல்லாம் தின் லைன்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த 90 டிகிரீஸ் வச்சு ப்ரஷ்ஷை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த தின் லைன் ரொம்ப அழகாக வரும். ப்ரஷ்ஷும் 000 எடுத்துக்கோங்க.
ஒவ்வொரு இடமும் விடாம கேர்ஃபுல்லா இந்த black lines நம்ம போடணும். பெயிண்டிங்கில் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். அப்போ தான் அந்த பெயிண்டிங்கோட எஃபெக்ட் ரொம்ப அழகாக அமையும். இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஒன் பை ஒன்னா அழகா போடணும். அடுத்தது நம்ம மகரத்துடைய கண் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். மகரம் அப்படின்னா முதல்ல ஸோ நம்ம இப்ப போட்டு முடிச்சாச்சு. ஸோ முதல்ல குரோம் எல்லோ கொடுத்தோம், அதுக்கப்புறமா வெர்மிலானில் ஷேடிங் கொடுத்தோம். இந்த இடத்துல லைட்டாக டைல்யூட் பண்ணிவிட்டு வாட்டர் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஷேட் பண்ணியிருக்கோம். நான் இதே டிசைனில் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை இப்போ காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடச்சிரும். இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் இந்த மகர குண்டலம் ஃபேஸிங் ஈச் அதர் நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு சாரீ பார்டர்ஸ் கூட அழகாக போடலாம். உங்களுடைய குர்த்தீஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் வந்து டைல்ஸ் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் அழகழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக ஈஸியாக உங்களுக்கு ஒரு மகர குண்டலம் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கேரளா மியூரலில் ரொம்ப ஈஸியாக அழகாக போடுற மாதிரி மகர குண்டலம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக எல்லா பெயிண்டிங்ஸ்லுமே ஒவ்வொரு அழகாக இருக்கும், ஆனால் அந்த மியூரலை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான் ஸ்வராக் ஆர்டிஸ்ட்ரியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன டவுட்ஸ் வேணும் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு விதவிதமாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். So keep watching. Thank you.